டெமோக்ரஸி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு யாருக்கும் விரும்புனீங்கன்னா இந்த படத்தை போட்டு காமிக்கலாம். வணக்கம். இன்றைக்கி இந்த உலக சினிமா வரிசையில் நாம் பார்க்க இருக்கிற படம் 12 ஆங்கிரி மேன். இந்த படம் ஒரு அமெரிக்கன் ட்ராமா ஃபிலிம், கோட் ட்ராமா ஃபிலிம். இந்த படம் 1957 வந்த படம். இந்த படத்தோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தா, இந்த படம் வந்து ஒரு 3-4 நிமிஷத்தை தவிர்த்து மொத்த படமும் வந்து ஒரே செட்டில் எடுத்த படம். இந்த படம் வந்து 96 நிமிஷங்கள் ஓடுற படம். 1.5 hours இருந்ததுன்னா கன்ஃபார்ம் பார்க்கலாம். படத்தோட டைரக்டர் சிட்னி லூமெட் அப்படின்றவர். பட் இவரை விட நமக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். அவர் யார் அப்படின்னா ரெஜினால்ட் ரோஸ். ஏன் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ வெயிட்னா, முன்ன சொன்னது தான், ஒரே செட்டில் இந்த படம் ஓடணும். ஸோ ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ வெயிட்டாக இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பாக போகும் இந்த படம். உங்களுக்கு ஒரு தொய்வுன்றதே இந்த படத்தில் தெரியாது. ரெஜினால்ட் ரோஸ் தான் வந்து இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். இன்னொரு ப்ரொடியூசர் யாருன்னா நம்ம ஹீரோ ஹென்ரி ஃபோண்டா. சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தா போரிஸ் காஃப்மேன் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. மியூசிக்கு கென்யான் ஹாப்கின்ஸ் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தில் யாருக்குமே பேரே இருக்காது. எல்லாருக்கும் வந்துட்டு நம்பர்ஸ் தான், 1, 2, 3, 4, 12 வரைக்கும் போயிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ரெண்டு பேர் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேற எங்கேயும் பேர் வந்துறது இருக்கவே இருக்காது. இந்த படத்தில் நடித்தவங்க அப்படின்னு பார்த்தா ப்ரொடியூசர் கம் ஆக்டர் ஹென்ரி ஃபோண்டா, எட் பெக்லி, அப்புறம் லீ காப், அப்புறம் இஜி மார்ஷல், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த டைமில் 1957 $337,000 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஜினால்ட் ரோஸ் இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கதையை வந்து டெலிப்ளேயாக 1954 பண்ணியிருக்காரு. ஸோ அதை அப்படியே வந்து ஸ்க்ரீன் பிளே இவர் பண்ணி டைரக்ட் பண்ணுறதுக்கு சிட்னி லுமெட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. சிட்னி லுமெட்டுக்கு இதுதான் மொதல் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிம். இந்த படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி 3 weeks ரொம்ப தீவிரமாக ஒரு ரிஹர்சல் பண்ணிவிட்டு இந்த படத்தை ஷூட்டுக்கு போயிருக்காங்க. இந்த கதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நாட்டில் அப்படி ஒரு சிஸ்டம் கிடையாது. அவங்க நாட்டில் எப்படி அப்படின்னா, ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போகுது அப்படின்னா, ஒரு மர்டர் ட்ரையல் அப்படி நடக்குதுன்னா, இந்த படத்தை பொறுத்தளவில் நான் சொல்கிறேன், ஒருத்தர் கில்ட்டியா நாட் கில்ட்டியா, குற்றம் செஞ்சவரா குற்றம் செய்யாதவரா அப்படின்னு பார்க்கணும்னா, கோர்ட்டு மட்டும் முடிவு பண்ணாமல் சமூகத்தில் உள்ள டிஃப்ரெண்ட்டான பீப்புள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி ஒற்றுமையாக இவங்க வந்து இவர் வந்து தப்பு செஞ்சவர் தான், இவர் தப்பு செய்யாதவர் தான், இவர் கொலை செஞ்சவர் தான், இவர் கொலை செய்யாதவர் தான் இவங்க முடிவு வரணும். இவர் கண்டிப்பாக கொலை செஞ்சிருக்காரு அப்படின்னு அவங்க முடிவு வந்தால் அவருக்கு வந்து அதுக்கான மரண தண்டனை வழங்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப வந்து அந்த கேஸை வந்து எடுத்து பார்த்து அவருக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சமூகத்தில் உள்ள வெவ்வேறு விதமான மக்களை கூப்பிட்டு இந்த தீர்ப்பு வந்து சரிதானா, அவங்களுக்கு கொடுத்தது விசாரிச்சது சரியா அப்படின்னு கேட்குற அந்த 12 பேர் தான் வந்து இந்த படத்தோட கதாநாயகர்கள். இந்த படத்தோட கதைக்கு வருவோம். என்ன அந்த கேஸ் அப்படின்னு பார்த்தா, ஒரு 18 வயசு பையன் அவங்க அப்பாவை கொண்டிருப்பான். இது வந்து கொண்டுட்டான்னு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை. இந்த 12 பேரும் ஒத்துக்கிட்டு அவன் அப்பா கொலை பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சா அவன் வந்து தூக்கு தண்டனைக்கு போயிடுவான். இல்லை அவர் வந்து கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா திரும்ப அந்த கேஸை விசாரிச்சு அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணணுமோ அந்த பையனுக்கு முடிவு பண்ணுவாங்க. அதான் இவ்வளோ நேரம் கேஸு லாயர் அவங்க இது பண்ணிட்டாங்க, நம்ம என்னத்த பெருசாக பேசி முடிவு எடுத்துட போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த பையன் கொலை பண்ணியிருக்கான் தான், நமக்கு தான் எவிடன்ஸ் எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு 11 பேரும் வந்து ஆமாம் அந்த பையன் கொலை செஞ்சிட்டான் கில்ட்டி அப்படின்றாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு கில்ட்டின்னு தோணலை அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா, இல்லை அந்த பையன் வந்து நம்ம இப்போ கில்ட்டின்னு கொடுத்துருவோம்னா மரண தூக்கி போட்டுருவாங்க. அப்படி ஒருத்தனோட லைஃப் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷத்தில் என்னால் டிசிஷன் எடுக்க முடியாது. நம்ம வந்து அந்த பையனோட கேஸ் எடுத்து கொஞ்சம் பேசுவோம். நானும் அந்த பையன் குத்தம் செய்யலைன்னு நான் சொல்லலை, அதே சமயம் குத்தம் செஞ்சுட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம இந்த பையனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு கடுப்பாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கான ஒவ்வொரு பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் இவர் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து வைக்க வைக்க ஒவ்வொருத்தரும் மாறுவாங்க. இந்த 11 அப்படின்னு இருக்கும், 11 பேர் கில்ட்டி அப்படின்வாங்க, குற்றம் செஞ்சுட்டான் அந்த பையன், கொலை செஞ்சுட்டான்னு சொல்லுவாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் எனக்கு அப்படி தோணலை அப்படிம்பாரு. அப்புறம் ஒவ்வொன்றா கழிஞ்சு எல்லாருக்கும் வந்து அந்த பையன் கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தோணும். ஒவ்வொருத்தருக்கான அந்த ரீசனல் டவுட்டை இவர் ஏற்படுத்துவார், ஏன் அந்த பையன் கொலை செஞ்சுருக்கணும் அப்படின்றது. அதாவது ஒவ்வொரு எவிடன்ஸாக ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தியால் தான் கொலை பண்ணிட்டாம்பாங்க. அந்த கத்தி வந்துட்டு இந்த ஏரியாவில், அதாவது ஸ்லம் ஏரியாவில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எவிடன்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கத்தி வேறு இருக்க வாய்ப்பே இல்லை இது அப்படின்னு சொல்லி போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்கிட்டே இதே மாதிரி கத்தி இருக்குது அப்படின்னு தூக்கி போடுவார் ஹீரோ. கால் இழுத்து இழுத்துட்டு நடக்கிற ஒரு பெரியவர் வந்து விட்னஸாக இருப்பார். அவர் வந்து 15 செகண்டில் நான் போய் அந்த பையனை பார்க்க போனேன், அவன் வந்து தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான் அவங்க அப்பாவை கொண்டுட்டு அப்படின்னு விட்னஸ் பண்ணியிருப்பார். அவரோட வீட்டுக்கும் அவங்க அப்பா கொலை செய்யப்பட்ட இடத்துக்கும் எவ்வளோ தூரன்றத அந்த மேப்பில் பார்த்து அவங்க வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி சீனை ரீக்ரியேட் பண்ணுவாங்க. சீனை ரீக்ரியேட் பண்ணால் ஒரு 41 செகண்டுக்கு வரும். அங்கே ஒரு 2-3 பேருக்கு ஒரு ரீசனபிள் டவுட் வரும்.
படத்துல ரொம்ப சூப்பரான சீன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு பேஸ்பால் கேமுக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த டைமுக்குள்ளே இவரால் போக முடியல அப்படின்ற காரணத்துக்காக, அவர் குற்றம் செஞ்சவர் தான் அந்த பையன் அப்படின்றதுலேருந்து, இந்த பேஸ்பால் கேமுக்கு போகணுன்றதுக்காக ஆமாம் அந்த பையன் குற்றம் செய்யலை அப்படின்வாரு. குரூப்பில் இருக்க ஒருத்தர் வந்து, உனக்கு வந்து அவர் மேலே செஞ்சிருக்க வாய்ப்பில்லன்னு டவுட் வந்தால் மட்டும் மாறு, சும்மா வந்துட்டு பால் கேமுக்காகலாம் ஒரு பையனோட லைஃப்பில் விளாண்டுட்டு இருக்காதுன்னு பேசுவாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஃபைனல் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம், பார்க்க வேண்டிய படம். அதுவும் இந்த மாதிரியான நாட்டு சூழல் நம்ம நாட்டில் நிலவும் போது இந்த படத்தை நம்ம பார்க்குறதுல எந்தவித தப்பும் கிடையாது. ஸோ இந்த படம் எதுக்கான உதாரணம் அப்படின்னா, டெமோக்ரஸி. இந்த படம் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு படத்தோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ரவுதரன் சைனிங் ஆஃப்.